வகுப்பு 10 உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.9 f(x) = 2x - x² என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஃபர்ஸ்ட் 1 f(1) செகண்ட் 1 f(x) + 1 தேர்ட் 1 f(x) + f(1) ஆகியவற்றை காண்க ஓகேயா ஓகே இப்போ தீர்வு எடுத்து எழுத போறோம் கொடுத்திருக்க கணக்கு வந்து f(x) = 2x - x² அதை எடுத்து எழுதிக்குவோம் இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன சொல்லிருக்காங்க f(1) அதாவது x இருக்க இடத்துல இங்க 1 இருக்கு ஓகேயா அப்ப அந்த f(x)ங்கற இடத்துல x எங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாத்தையும் 1 னு பிரதியிட போறோம் அப்ப f(1) = 2 * x க்கு பதிலா 1 மைனஸ் அகைன் இங்க x² இருக்கறனால x க்கு பதிலா 1 அப்ப 1 ஸ்கொயர் போடணும் ஓகேயா இப்போ 1 ஐ 2 மல்டிபிள் பெருக்கணும் அப்படினா 2 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணனனால 1 தான் இப்ப 2 ல 1 போச்சுனா 1 ஓகேயா இப்போ ரெண்டாவது கணக்கு வந்து x க்கு பதிலா இங்க என்ன போட போறோம் x + 1 அப்படினு போட போறோம் ஓகேயா சோ அந்த f(x) = 2x - x² இருக்கிற எல்லா இடத்துல x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் x + 1 னு பிரதியிடுவோம் f(x) க்கு பதிலா x + 1 = 2 * x க்கு பதிலா x + 1 மைனஸ் x க்கு பதிலா x + 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படினு எழுதணும் ஓகேயா இப்போ இந்த 2 உள்ளக்க மல்டிபிள் பண்ணுவோம் 2 ஐ x ஐ மல்டிபிள் பண்ணா 2x + 2 ஐயும் 1 ஐயும் மல்டிபிள் பண்ணினா 2 ஓகேயா மைனஸ் இப்போ இத என்ன பண்ணனும் அப்படினா இது a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு அப்ப இத எப்படி பண்ணுவோம் a² + 2ab + b² அப்படினு வரும் ஓகேயா சோ a க்கு பதிலா இங்க x இருக்கனால x² + 2 * a க்கு x b க்கு 1 னு போடுவோம் சரியா அப்ப 2 * x * 1 அப்படினா 2x னு வரும் + b² b² இங்க 1 னு இருக்கு 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் ஓகேயா அடுத்து என்ன பண்ணணும் இந்த மைனஸை உள்ளக்க கொண்டு போவோம் அப்ப இந்த +x² ங்கிறது -x² ஆ மாறிடும் அதே மாதிரி 2x ங்கிறது மைனஸ் மைனஸ் 1 னு வரும் இப்போ இந்த மைனஸ் 2x உம் இந்த பிளஸ் 2x உம் கேன்சல் ஆயிடும் ஓகேயா அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும் -x² இங்க வந்து பிளஸ் 2 இருக்கு இங்க மைனஸ் 1 இருக்கு சோ 2 ல 1 போச்சுனா 1 அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படினா -x² + 1 ஓகேயா இப்போ மூணாவது ஒன்னு மூணாவது என்ன கேட்டிருக்காங்க f(x) + f(1) f(x) ங்கிறது ஆல்ரெடி நமக்கு क्वेश्चनே f(x) தான் சோ அது அப்படியே எடுத்து எழுதற வேண்டியதா 2x - x2 நெக்ஸ்ட் என்ன இருக்கு f(1) f(1) க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 1 அப்ப அந்த இடத்துல +1 அப்படினு போட வேண்டியதா ஓகேயா இப்போ இதுல லைனா எழுதுவோம் x2 x கான்ஸ்டன்ட் அப்படினு வரிசை எழுதுவோம் சோ ஃபர்ஸ்ட் x2 வந்து -x2 இருக்கறனால -x2 + 2x + 1 அவ்வளவுதான் புரியுதா ஓகே நான் நடத்துறது புரியுது அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू